ஏ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து மென்டலினுடைய லா ஆஃப் இன்கிரீடியன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த இன்கிரீடியன்ஸில் ஃபாலோ பண்ணால் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே மென்டல் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ண பிளான்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். பீ பிளான்ட்டு. ஸோ பீ பைசம் சட்டைவம் பிளான்ட்டு. ஸோ ஏன் இந்த பைசம் சட்டைவம் பிளான்ட்டை செலக்ட் பண்ணாருன்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ பைசம் சட்டைவம் பிளான்ட் வந்து மோனோசியஸும் இருக்கும், டயோசியஸ் இருக்குது, கிராஸ் பாலினேஷன் அண்டு செல்ஃப் பாலினேஷன் ரெண்டுமே நடக்கும் அதில். அது இல்லாமல் அதில் வந்து மெனி கான்ட்ராக்ட் ட்ரேட்ஸ் வந்து அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ மென்டல் வந்து செலக்ட் பண்ணது வந்து 7 டைப் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து இதிலேருந்து வந்து ட்ரேட் கேரக்டர்ஸை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த 7 ட்ரேட் கேரக்டர்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா மோனோஹைப்ரிடு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ மோனோஹைப்ரிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன? மோனோஹைப்ரிட் கிராஸு. இப்போ மென்டல் வந்து கிராஸிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் எடுத்துக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன, கேரக்டர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோன்னா 1. ஒரே ஒரு கேரக்டரை எடுத்து மென்டல் வந்து கிராஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ மோனோனாவே என்னென்னு தெரியும், 1 அண்ட் ஹைப்ரிட். ஸோ ஒரே ஒரு பண்புகளை எடுத்து அது என்ன ஹைப்ரிட்னா கிராஸ், 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுறாருன்னா கிராஸ் பண்ணுறாரு, அதான் ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவர் எடுத்துக்கிட்டக்கூடிய ஒரே ஒரு ட்ரேடு ஆர் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ட்ரேடு ஆர் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ட்ரேடு ஆர் சிங்கிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேரண்ட்டு டிஃபர் பை அ சிங்கிள் ட்ரேட்ஸ். இந்த பேரண்ட்டு வந்து வித்தியாசமான 2 பேரண்ட்களுக்கு இடையே நடக்கக்கூடிய கிராசிங்கில் அவர் எடுத்துக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எத்தனை? ஒரே ஒரு கேரக்டர். அதனால் அதுக்கு பேர் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிராசிங்கில் வந்து பைசம் சட்டைவம் பிளான்ட்டில் வந்து அவர் எடுத்துக்கக்கூடிய கேரக்டர்ஸில் கேரக்டர் என்ன, அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட்டு அல்லீல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்முடைய சைஸு ஹைட்டை வந்து எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ பிளான்ட்டினுடைய பிளான்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டது வந்து ஸ்டெம்முடைய சைஸ் எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஸ்டெம்முடைய சைஸில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்லீலு அது யார் அப்படின்னா டால் அண்டு ஷார்ட்டு. இப்போ இந்த டால் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி ஷார்ட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் டி அல்லீல்ஸ்ன்னும் அதே மாதிரியே ட்ராஃபை வந்து ஸ்மால் டி அல்லீல்ஸு அப்படின்னும் நம்ம வந்து சொல்கிறோம். இதில் எடுத்துக்கிறது ரெண்டுமே வந்து பியூர் பேரண்ட்டு. இப்போ பியூர் பேரண்ட் அப்படிங்கும்போது அது மோஸ்ட்லி வந்து நம்ம எப்படி வந்து கூப்பிடுவோம் அப்படின்னா ஹோமோசைகஸ் டால் அண்ட் ஹோமோசைகஸ் ட்ராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹோமோசைகஸ் டாலாக இருந்ததுன்னா அந்த பிளான்ட்டு கேபிட்டல் டி அப்படிங்கிற அல்லீல்ஸோடு இருக்கும். அதே ஹோமோசைகஸ் ட்ராஃப் அப்படின்னா ஸ்மால் டி அப்படிங்கிற அல்லீல்ஸுக்கு கொண்டுட்ருக்கோம். ரைட், இதனுடைய ஃப்ளோ சார்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஹைப்ரிடேஷன் ப்ராசஸில் அதனுடைய ஃப்ளோ சார்ட்டில் பேரண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். கேபிட்டல் டியாக இருந்தால் அதனுடைய அது ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டாலாக இருக்கும். அதே வந்து ஸ்மால் டியாக இருந்தால் அது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பேரண்ட்டு ட்ராஃபாக இருக்கும். ஸோ அப்போ டாலையும் ட்ராஃபையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் பண்ணுறோம். பேரண்ட்டை டால் கேரக்டரில் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து கேபிட்டல் டி, அதே வந்து ட்ராஃப் பேரண்ட்டில் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து ஸ்மால் டி அப்படிங்கிறத நம்ம வந்து அல்லீல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். இது F1 ஜென்ரேஷனில் இந்த இது கிராஸிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கேமிட் ஃபார்மேஷனில் கேபிட்டல் டியாக வந்து ரிடக்டைஸ் ப்ராசஸில் மாறும். அதே மாதிரியே ஸ்மால் டின்னு ரிடக்டைஸ் ப்ராசஸில் மாறும். ஸோ இப்போ இது F1 ஜென்ரேஷனில் ரெண்டையும் கிராஸிங் பண்ணுற. இப்போ கிராஸிங் பண்ணும்போது நமக்கு மென்டலினுடைய செக்கர் போர்டு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். பட் அதுக்கு பதிலாக நாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்த சயின்டிஸ்ட் வந்து புன்னட் அப்படிங்கிறவர். ஸோ இப்போ அந்த புன்னட் வந்து என்ன பண்ணுறாருன்னா செக்கர் போர்டு வந்து புன்னட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஈஸி மெத்தேடு வந்து நம்ம கொடுத்துருக்குறாரு. அதில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ F1 ஜென்ரேஷனில் மேல் பிளான்ட்டில் வந்து கேபிட்டல் டி அண்டு கேபிட்டல் டியும்
ஃபீமேல் பிளான்ட்ல ஸ்மால் டி ஸ்மால் டீங்கும் நம்ம வந்து அல்லீல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா மோரர்லெஸ் எஃப் ஒன் ஜென்ரேஷனில் கிராசிங் பண்ணால் எப்படி கிடைக்குது நமக்கு, ஆல் த எஃப் ஒன் ப்ராடக்ட் ஆர் டால் ஆர் எஃப் ஒன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லா எஃப் ஒன் பிளான்ட்டுமே வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னா நமக்கு டாலாக கிடைக்குது. பாரு ஆர் ஆல் ஹெட்ரோசைகஸ் டால், இது எல்லாமே எப்படி கிடைக்குது நமக்கு, எல்லாமே ஹெட்ரோசைகஸ் டால் ஹெட்ரோசைகஸ் டாலாக கிடைக்குது. ஏன் இதை நம்ம ஹெட்ரோசைகஸ் டால் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஸோ இப்போ பேரண்ட் மாதிரி அதாவது பியூ ஹோமோசைகஸ் அப்படின்னா கேப்டல் டி அண்ட் கேப்டல் டி அல்லீல் இருக்கிறத ஹோமோசைகஸ் டால்னு சொல்லியிருப்போம். ஸ்மால் டி ஸ்மால் டிங்கிற இருக்கிறத ஹோமோசைகஸ் ட்ராப் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் நமக்கு எஃப் ஒன் ஜென்ரேஷன் கிராசிங்கில் கிடைச்ச பிளான்ட் வந்து கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி தான், கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி, கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி, அதே போல் கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி, இங்கே கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி, பாருங்கள் கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து எது டாமினண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா டாலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது, கேபிட்டல் டி இருக்கிறதுனால டால் எக்ஸ்போஸ் பண்ணுது, இங்கே கேபிட்டல் டி இருக்கிறதுனால டால், இங்கேயும் கேபிட்டல் டி இருக்கனால டால். ஸோ டோட்டலாக எஃப் ஒன் ஜென்ரேஷனில் ஃபோர் டால், டால் வந்து எவ்வளோ, டால் வந்து ஃபோரு, அதே வந்து ட்ராஃபு ஃபோ இப்படி போடுவோம், டால் வந்து ஃபோரு, அதே ட்ராஃப் வந்து ஜீரோ. ஸோ அப்போ ஃபோர் ஈஸ்ட் ஜீரோ எஃப் ஒன் ஜென்ரேஷனில் பினோடைபிக் ரேசியோ அண்டு ஜீனோடைபிக் ரேசியோ ரெண்டுமே என்னது தான் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் ஈஸ்ட்டு ஜீரோ தான். பாருங்கள் ஜீனோடைபிக் ரேசியோவில் அல்லீல்களினுடைய எண்ணிக்கையிலே பார்த்தீங்கனாலும் கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படியும் இருக்குது. அதே போல் மேல் வெளிப்புற தோற்றத்தில் பினோடைபிக் ரேசியோவில் பார்த்தாலுமே எல்லாமே வந்து டால், ஜீனோடைபிக் ரேசியோவில் பார்த்தீங்கனாலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஃபோர் ஈஸ்ட்டு ஜீரோ, இப்போ நாலு டாலும் ஜீரோ ட்ராஃபும் கிடச்சிருக்கு. இப்போ பினோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் மோர்லெஸ் வந்து சிமிலர். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மென்டலினுடைய மோனோஹைபிரிட் கிராஸில் ஃபஸ்ட் லாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு. இந்த ஃபஸ்ட் லாவில் எஃப் ஒன் ஜென்ரேஷனில் ஆல்வேஸ் எக்ஸ்போஸ்டு இன் டாமினன்ட் கேரக்டர்ஸ், அப்போ டால் வந்து இந்த இடத்துல டாமினன்ட்டு, இந்த டாமினன்ட் வந்து என்னாவது எஃப் ஒன் ஜென்ரேஷனில் நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. இப்போ எஃப் ஒன் ஜென்ரேஷனில் நாலு பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நாலுமே டாலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டால் வந்து என்னது, பியூர் ஹோமோசைகஸ் டாலா அல்லது ஹெட்ரோசைகஸ் டாலானா, எஃப் ஒன் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளான்ட்டு ஹெட்ரோசைகஸ் டால், அதனால ஞாபகம் ஹெட்ரோசைகஸ் டால் ரைட். அதுக்கடுத்தது இந்த ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா செல்ஃபிங் பண்ணுறோம், எஃப் ஒன்னை செல்ஃபிங் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டிங்னு செல்ஃபிங் பண்ணுவோம். அப்படி செல்ஃபிங் பண்ணும்போது நமக்கு எஃப் டூ ஜென்ரேஷன் கிடைக்கும். இது எஃப் டூ ஜென்ரேஷனில் செல்ஃபிங் பண்ணுறோம் நாங்கள். செல்ஃபிங் பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட்டை நாம் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது கேபிட்டல் டி கேபிட்டல் டி, அதே மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி, அடுத்தது கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி, இப்படி வந்து நமக்கு நாலு கேரக்டர் வந்து கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது எஃப் டூ ஜென்ரேஷனில் நமக்கு வந்து பினோடைபிக் ரேஷியோ வெளிப்புற தோற்றத்தில் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு டாலும் ஒரே ஒரு ட்ராஃபும் கிடைக்குது, ஜீனோடைபிக் ரேஷியோவில் ஒரே ஒரு ஹோமோசைகஸ் டாலு ரெண்டு ஹெட்ரோசைகஸ் டாலு ஒன்று ஹோமோசைகஸ் ட்ராஃபு. அப்போ மரபு பண்புகளுடைய அடிப்படையில் பியூர் டால் அண்ட் ட்ராஃபு வந்து ஒன்று ஒன்றும் ரெண்டு வந்து ஹெட்ரோசைகஸ் டாலும் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ டோட்டலாக வந்து நமக்கு வந்து இதில் எப்படி கிடைக்குது அப்படின்னா ஃபோர் இஸ் ஃபோர், இதில் எஃப் ஒன் ஜென்ரேஷனில் ஜீனோடைபிக் அண்டு பினோடைபிக் ரேஷியோ வந்து ஃபோர் இஸ்ட்டு ஜீரோன்னு கிடைச்சிது. அது எஃப் டூ ஜென்ரேஷனில் நமக்கு என்ன கிடைக்குது, ரெசசிவ் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ரெசசிவ் வந்து எப்போ எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம், எஃப் டூ ஜென்ரேஷனில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதில் ஒரு பியூர் டாலு
ஒரு பியூர் டால், அடுத்தது ரெண்டு ஹெட்ரோசைக்கஸ் ஸ்டால், அடுத்தது ஒன்று பியூர் ட்ராஃபும் கிடைச்சிருக்கு. ஒரு பியூர் ட்ராஃபும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ மென்டனுடைய மோனோ ஹைப்ரிட்டில் ஒரே ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி அவர் கிராசிங் பண்ணுறாரு. டால் அண்ட் ட்ராஃபை கிராசிங் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் எல்லாமே டாலாகவும், F2 ஜென்ரேஷனில் ஒன்று வந்து பியூர் டாலாகும். இது அப்படியே 100 பிளான்ட்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 25% வந்து டாலாகும், 50% ஹைப்ரிட் டாலு அல்லது ஹெட்ரோசைகஸ் டாலாகவும், 25% உங்களுக்கு வந்து ட்ராஃபாகவும் கிடைக்கும். அப்போ 100 பிளான்ட்டில் 25 பிளான்ட் வந்து பியூர் பேரண்டாகவும், 50 பியூர் பேரண்ட்டு பிளான்ட் மாதிரியும், அது 50 பிளான்ட்ஸ் வந்து ஹெட்ரோசைகஸ் இடைப்பட்ட பிளான்ட் மாதிரியும், அதுக்கு அடுத்தது வந்து 25 பிளான்ட்ஸ் வந்து ரெசசிவோடையும் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படிங்கிறது மென்டனுடைய மோனோ ஹைப்ரிட் கிராஸில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டை ஹைப்ரிட் கிராஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.